வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரி பயணத்துல 90 நாள் சேலஞ்சில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 23வது நாளுக்கான வீடியோ இன்னைக்கு பார்க்குறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. பலரும் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கவுண்டிங் வந்து கீழே அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. நான் மேனுவலாக ஒன்றொன்றா செக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சகோதரர்களே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் முதல் நாள் என்ன கமிட்மெண்ட்டோடு எடுத்தோமோ அதே கமிட்மெண்ட்டோடு கடைசி வரை வரணும். ஆக்சுவலாக வந்து எனக்காக நான் இந்த சேலஞ்ச் எடுத்து ரன் பண்ணிட்டுருக்கல, உங்களுக்காக தான். இப்போது 90 நாள் அச்சீவ் பண்ணுங்க, நம்ம பல 90 நாளெல்லாம் கடந்து வந்தாச்சு. சகோதரர்களுக்காக நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரோம். சில சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக வர முடியாமல் மனம் தளர்ந்து அதுலேருந்து விலகிறதுனால தயக்கப்பட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூச்சப்பட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கவுண்டிங் அப்டேட் பண்ணாமல் விட்டுறீங்க. அது அப்படியே கவுண்டிங் போயிட்டே இருக்குது. 10 நாள் 5 நாள் கழித்து திரும்பவும் திடீர்னு வந்து முதல் நாள்னு போடுறீங்க. சகோதரர்கள் வந்து இதை ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க ஆச்சுங்களா. ஏன்னா வள்ளலார் தான் போகும்போது சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா, கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை அப்புறம் கிளம்பி விட்டேன்ட்டு கிளம்பிட்டார் ஆச்சுங்களா. அதே மாதிரி நான் வந்து உங்கள் எல்லோரையுமே ஒருவர் நாளும் நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் பார்த்தவர்களை விட ஒருவராயினும் அதிகமாக பார்த்துட மாட்டாங்களா. நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் இந்த சேலஞ்சில் ஒருவருக்காயினும் அதிகமாக போய் சேர்ந்துடாதான்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், இதெல்லாம் சொல்கிறோம். நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் கம்மியாகிட்டே போகிற மாதிரி சகோதரர் கூட ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார். அப்போ அந்த மாதிரி ஆயிட்டுருக்கு அப்படின்னா நம்முடைய பயணத்தில் இது வந்து யாருக்கு நஷ்டம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய சமுதாயத்திற்கான இது நஷ்டம் ஆச்சுங்களா. இது வந்து ஊழியை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பேர் வந்து வெளிப்படைந்து தெளிவடைந்து பிரம்மச்சரியத்தில் உறுதியாகி வாராங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை சஸ்டெயின் பண்ணி வாழ முடியும். நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறது நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய உயிரணுக்கள் நம்முடைய வாரிசு. இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கலாம், ஒரு பொண்ணு இருக்கலாம். அந்த பையனுக்கு நீங்கள் கொடுத்த உங்களுடைய உயிர் தான், அந்த ஒற்றை உயிர் மட்டும்தான் போய் அந்த பையனுக்கு உயிரையே கொடுக்குது ஆச்சுங்களா. அந்த பொண்ணு உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய ஒற்றை உயிர் தான் போய் அந்த பெண்ணுக்கு உயிரையே கொடுக்குது, பெண் குழந்தைக்கு. அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மிடம் இருக்கும் கோடான கோடி உயிரணுக்கள் நம்முடைய வாரிசுகள் தான், நம்முடைய குழந்தைகள் தான். அதில் நம்ம வந்து மன உறுதியோடு போக முடியல அப்படின்னு வருத்தப்படலாமா? வருத்தப்பட்டு திரும்ப திரும்ப அதுலேயே போய் விழுந்துட்டு இருந்தோம் அப்படின்னா எப்போதான் கடை தேர்றது, எப்போதான் நம்ம வலிமை அடையிறது? நம்முடைய ஆயிரக்கணக்கான சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சித்தர்கள், அதில் லட்சக்கணக்கான பாடல்கள் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி கொடுத்து பாடல்கள் பாடும்போது அந்த சமயத்தில் அவங்கள சுற்றி ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க, ஒரு 50 பேர் இருந்திருக்கலாம் மேக்ஸிமம். ஆனால் இப்போ நம்ம வீடியோ போடுற குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்கு மேலே பார்த்துட்ருக்காங்க. ஆனாலுமே இந்த ஒரு வேகமான அழிவை நோக்கி ஓடிட்டுருக்கிற இந்த சமுதாயத்தில் இந்த 500 பேர் 1000 பேரெல்லாம் ரொம்ப குறைவு. 8 கோடி தமிழர்கள், அதில் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி நம்ம வந்து பிரம்மச்சரிய பயணத்தில் ஒரு 10,000 பேராயினும் போயிட்டு இருந்தால் தான் அது உண்மையிலேயே அது ஒரு ஒர்த்து இல்லைங்களா. ஒரு ஸ்கூல், இப்போ ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறேன், ஒரே ஒரு ஸ்கூலுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 10,000 பேர் இருப்பாங்க, 5,000 பேர் இருப்பாங்க. ஒரே ஒரு பள்ளியில் இருக்கிறேன், ஒரே ஒரு வாத்தியார், அவர் தன்னுடைய மாணவர்கள் நல்லா இருக்கணும், மாணவர்களே பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுங்க, இந்த பிரகாஷ் ஒருத்தர் 2 வருஷமாக கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறாரு, அவர் வீடியோ பாருங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தால் ஒரு 1000 பேர் தொடர்ந்து பார்க்கல இல்லைங்களா. ஏன்னா பிரம்மச்சரிய வகுப்புகள் எங்கேயுமே இல்லை, அது உலகத்திலேயே இல்லை, நம்முடைய சித்தர்கள் வழிமுறையில் யாருமே சொல்கிறது இல்லை. இப்போ நம்ம தான் எடுத்து அதில் இருக்கிற ஆழத்தை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தில் எத்தனை பள்ளிகள், எத்தனை காலேஜஸ், எத்தனை அவர் மாணவர்கள் அடுத்த தலைமுறை நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு ஆசிரியரும் அடிப்படையில் துவங்க வேண்டிய விஷயமே பிரம்மச்சரியம். ஆனால் சொல்கிறது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம் கட்டமைப்பு எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத இது காட்டுது ஆச்சுங்களா. லட்சக்கணக்கான மாணவர்களே இருக்காங்க, ஆனால் அதில் ஒரு 1% ஒரே 1% வந்து பிரம்மச்சரியத்தின் அருகே நமக்குள்ளே இருக்கிற உயிராற்றலை தான் நம்ம விரயம் செஞ்சிட்ருக்குறோம். அது தெரிஞ்சு வந்தாங்கன்னா எவ்வளவு பேர் தன்னை மேம்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒருவேளை குறைவான மக்களே பார்க்குறாங்க அப்படிங்கும்போது இதனால் ஏற்படும் இழப்பு நம்முடைய சமுதாயத்துக்கு தான் ஒன்று. அப்புறம் எனக்கு இதனால் சில பெனிஃபிட்ஸ் உண்டு ஆச்சுங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு இது குறைஞ்சிட்டே போனால் ஹாப்பியாக வணக்கம் சொல்லிவிட்டு நான் போயிடலாம், எனக்கு எந்த தேவையுமே இல்லைங்க சமுதாயத்து இந்த இந்த இங்கேருந்து எடுக்க வேண்டிய. எனக்கு சிவம் எல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லாமே கொடுத்துட்டார் ஆச்சுங்களா. அப்போது
ஒரு சில எனக்கு உண்மையில் எந்த தேவையுமே இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இப்போ அறிவிச்சிருக்கிறோம், 18 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இலவசமாக, இலங்கை இருக்கிறவங்களே இலவசமாக, ஏன் அரசாங்கமே இலவசமாக எதுவுமே சொல்லாமல் இருக்கிற சமயத்தில் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம், தனி மனிதனாக இருந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். அதுக்கு காரணம் அந்த சிவம் தான். ஆகவே எனக்கு வந்து இப்போது கம்மியாக பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நாளுக்கு நாள் கம்மியாகிட்டே போனால் நான் வந்து விலகிடலாம். நான் வந்து இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா, சித்தர்கள் சொன்ன மாதிரி கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த பிரம்மச்சரியத்தில் உச்ச நிலையை உயர்ந்த நிலை சித்தர்களாக மாறும் வாய்ப்பு கிடைக்கும்னு அகத்தியரே சொல்லுவார். அப்படி இருக்கும்போது வள்ளலார் இப்படி தான் சொல்லி 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 பார்த்துட்டு கடைசியில் அடப்போங்கப்பா கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்ட்டு போயிட்டு இறைவன் வந்து நமக்காக சொல்லியிருக்கார், அது நம்மளால உணர முடியுது. நாம் சமுதாயத்துக்கு சொல்லலான்னு சொல்கிறோம், அப்போ சமுதாயம் அதை முழுமையாக ஏற்று பயன்படுத்தி கொண்டால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அட் தி லாஸ்ட் நானாச்சு என்னை பர்சனலாக வந்து முழுக்க முழுக்க தவத்தில் ஆழ்த்தி இறைவனுக்கு ஒரு புஷ்பமாக என்னை அர்ப்பணிச்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ நான் அந்த பாதையை நோக்கி போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போது சமீபமாக இப்போ நாகராஜ் சகோதரர்லாம் வந்து எவ்வளவோ போதனை பண்ணி பார்த்தாரு, அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு, ஆனாலும் அவரு கடைசியில் வந்து போசு அந்த நிலை எனக்கும் வந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்காகத்தான் நம்ம ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் அது முக்கியத்துவம் தெரியாது. பலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ் கவுண்டிங் போடுறது கூட சிரமப்பட்டுட்டு போடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுட்டு இருக்கேன். இதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னாங்க, ஒரு சிறு விஷயம், பூஸ்டர் புத்தகத்தை போடுவதாக நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதிலிருந்து விடுபட முடியாது. ஆகவே அதை முழுமையாக முடிக்க போகிறோம். அடுத்தது 90 நாள் சேலஞ்சும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 90 நாள் சேலஞ்ச் எடுத்துகிட்டு வந்ததுக்கு காரணமே பூஸ்டர் புத்தகங்கிறது முக்கியமான காரணம். ஆகவே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்களும் பூஸ்டர் புத்தகத்தை மட்டுமே வாரம் முழுக்க நம்ம சொல்ல போகிறோம். அதுவும் வந்து 20 நிமிடத்திற்கு உள்ளான வீடியோவாக இருக்கும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் கேட்குற கேள்விக்கான ஸ்பெஷலாக வந்து வீடியோ போட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டேஸ் கவுண்டிங் சில சகோதரர்கள் தான் அப்டேட் பண்ணுறீங்க கீழே, அதனால வந்து வாரம் ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் கவுண்டிங்கை வந்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ மீதி நாளெல்லாம் டேஸ் கவுண்டிங் வரும், நான் உங்களை நம்பி டேஸ் கவுண்டிங் அப்படியே கண்டினியூவாக போட்டு வந்துட்டு இருப்பேன். கமெண்ட்ஸ்லேருந்து நோட் பண்ணி எனக்கு எவ்வளோ டைம் ஆகும் தெரியுங்களா, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஒருத்தர் கமெண்ட்ஸையும் பார்த்து அதில் இருக்கிற டேஸ் எடுத்து ஒவ்வொருவரையும் மனசார இறைவனை நினச்சி வாழ்க வளமுடன் வாழ்த்தி எனக்கு அவ்வளோ டைம் எடுக்கும் ஒரு நாளும். ஆனாலும் அது சகோதரர்கள் வந்து சில போடாமல் தவறி வராங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ரொம்ப பேசினா எனக்கே கண்ணு கலங்கிது, ஏன்னா உங்கள் சிவத்தையே இழந்துட்டுருக்கீங்க, அதனால் என்ன ஆச்சுங்களா. ஆகவே சகோதரர்களை இனிமேல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் புத்தகத்துக்கு முக்கியத்துவம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்களை நம்ம தொட்டு எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கிறனால தினமும் ஒரு சித்தர் பாடலாயிரம் போட்டு 20 நிமிடத்திற்கு உள்ளாக வீடியோவை சுருக்கிட்டு, ஏன்னா இங்கே நிறைய கம்மியான பேர் பார்க்குறாங்கன்னா நான் கம்மி பண்ணிக்கிறேன் ஆச்சுங்களா. எனக்கும் என்னுடைய நேரத்தையும் நானும் வந்து குறைஞ்சபட்சம் இப்போ என் கூட வந்துட்டு இருக்கிற சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் வலிமையாக வல்லினா குறைஞ்சபட்சம் நான் என்னையாயினும் தகுதிப்படுத்திட்டு வரணும் இல்லைங்களா. காலம் எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. எவ்வளவு காலம் வந்து இந்த சமுதாயம் வந்து சர்வைவல் ஸ்டேஜில் இருக்கும்னு தெரியாது. அவ்வளவு மோசமான சூழல்கள் எதிர்காலம் வந்துட்டே இருக்குது. அது பலருக்கும் கண் இருக்கிறவங்களுக்கு தெரியும், காது இருக்கிறவங்களுக்கு கேட்பாங்க, தெளிவாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த முடிவு எடுத்துடணும் அப்படின்ட்டு. நான் நேற்று கிட்டத்தட்ட இப்போ சமீப காலமாக வந்து இரவு உறக்கத்தையெல்லாம் விட்டாச்சு, தவத்திலேயே கழிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நேரத்தை 3 மணி நேரத்தை இந்த வீடியோவுக்காக போடுறத 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக சுருக்கிக்கலான் இருக்கேன். இதற்கு காரணமுமே டெய்லி வீடியோஸ் வியூஸ் எல்லாம் கம்மியாக வந்துட்டு இருக்கு, வியூஸ் கம்மியாக வர்றது வேறீங்க, அது முழுமையாக பார்க்குறவங்க ரொம்ப குறைவாயிட்டாங்க. ஆகவே நான் அதை ஷார்ட் பண்ணிக்கிறேன். இன்றைய வீடியோவில் இதை அறிவிச்சுட்டு 2 சித்தர் பாடல்களையும் அருமையான கேள்வி பதில்களையும் பார்த்துட்டு வர்றேங்க. நாளை முதல் கொண்டு பூஸ்டர் புத்தகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் வரும், சண்டே ஒரு நாள் மட்டும் கேள்வி பதில் எடுத்து விரிவாக பார்த்துருவோம் ஆச்சுங்களா. ஏன்னா நிறைய கேள்வி பதில், 1000 வீடியோவுக்கு மேலே போட்டோம், 1000 வீடியோவுக்கு மேலே கிட்டத்தட்ட 100,000 கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லியிருக்கோம். ஆகவே அது வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சித்தர் பாடல்களை பார்த்துடலாங்க. தழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பு இன்றி என் பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே. வாழ்க வளமுடன். பாருங்க எவ்வளோ அருமை பாருங்க. தழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில், ஒரு அழகான ஒரு ரோஜா பூன்னு ஏதாவது ஒரு பூச்செடி அதனுடைய மலர் கொம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூ பூக்குது, டெய்லி பூக்குது. அப்போது இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும், டெய்லி தான் பூத்துக்கொண்டே இருக்கும் அந்த மலர்களானது இறந்து மறுநாள் மடிந்து விழுந்துட்டே இருக்கு. அது தெரிஞ்சு கூட தழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பு இன்றி
எம் பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தான். இப்ப பாருங்க, அதே மாதிரி மனிதன் நம் உடலில் ஒரு கணத்தில் 1500 மேற்பட்ட உயிரணுக்கள் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு, உற்பத்தியாய் அழிஞ்சிட்டே இருக்கு. அதை உணராம இருக்கிறவங்க, பிழைப்பு இன்றி அதை உணராமல் இருப்பவர்கள், அதை இறைவனோடு இணைத்து தன் மேல்நிலையில் எடுத்து வந்து அதை வந்து நம்முடைய ஆற்றலை இறைவனுக்கு சமர்ப்பிக்காம இருக்கிறவங்க அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே. அப்ப என்னாகுங்க, நம் உடலில் உற்பத்தியாகும் உயிரணுக்களை அதனை அபரிமிதமாக ஆற்றல் விரயமாக விரயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க நாளைக்கு வந்து அது எப்படி அந்த செடி வந்து அந்த பூ வளருது வாடி விழுகுது, வளருது வாடி விழுகுது, அது இறந்துட்டே இருக்குது, அதை உணராமல் அது பார்க்கல வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளும் நம்ம உயிரணுக்கள் ஆற்றல் வருது விரயம் செய்கிறோம், வருது கண்டதை பார்க்குறோம், கேம்ஸ் அது இதுன்ட்டு விரயம் செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நாளைக்கு நம்ம அறியாமல் விரயம் செஞ்சுட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து நம்மையே அறியாமல் உயிரும் போயிடும் ஒரு நாள். ஏன்னா உயிரை தானே விரயம் செய்கிறோம், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போயிடும் அப்படியே, ஆச்சுங்களா, விரயம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே போயிடும். அதுக்காக தான் நம்ம பிறந்தமா அப்படின்னு யோசிச்சுட்டு நம் உயிராற்றலை விரயம் செய்யாது காத்து சரியான வழிமுறைகளில் பின்பற்றி இறைவனிடம் நம்மை அர்ப்பணித்து நம் பிறவியின் நோக்கத்தை உணர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு தான் நாமளும் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. இந்த பாடலை மறுபடி படிச்சிடறேன். தழைக்கின்ற செந்தளிர் தன் மலக்கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பு இன்றி என் பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமி. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து இன்னொரு அருமையான பாடல். நான் வந்து நம்முடைய உயிரணுக்களை எல்லாம் குழந்தைன்னு சொல்கிறேன், புரிஞ்சுதுங்களா, நம்முடைய வாரிசுகள் தான் சொல்கிறேன். அப்போது ஒரு சிலர் வந்து நம்முடைய கோடான கோடி வாரிசுகளை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். ஒரு ஆண்மகன் தன் உடலில் கோடான கோடி உயிரணுக்களை சுமந்துட்டு இருக்கான். அப்போது அதைய திருமூலரும் ஆமான்னு சொல்கிறார். அதுக்கான ஒரு அருமையான பாடலுங்க. ஐவருக்கு ஒரு சேய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சேயை காத்து வருவார்கள். ஐவர்க்கு நாயகன் ஓலை வருதலால் ஐவரும் அச்சேயை காவல் விட்டார். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இது மறுபடி வரிசை படிச்சுட்டு நல்லா இருக்கும். ஐவருக்கு ஒரு சேய் விளைந்து கிடந்தது. இப்போ இந்த ஐந்து புலன்கள் வழியாக நம்முடைய ஆற்றல் விரயமாயிட்டே இருக்கு இல்லைங்களா. இந்த ஐவருக்கு ஐந்து புலன்கள் வழியாக ஆற்றல் என்ன ஆற்றல் விரயமாகுதுன்னா நம்முடைய உயிரணுக்கள் தானே விரயமாகுது. உயிரணுக்கள் தான் காந்தமாகி அடுத்தது மனமாகி அந்த மனமே ஐம்புலன்கள் வழியாக விரயமாகுது. அப்போ இந்த ஐம்புலன்களுக்குமான ஒரு வாரிசாக அது ஐம்புலன்கள் வந்து விரயம் செய்கிறது என்னத்தை, இப்போ நம் மூலமாக நம் குழந்தை பிறக்குது. அப்போ அதே மாதிரி ஐம்புலன்கள் வழியாக விரயமாகிறது ஐம்புலன்களின் வாரிசு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஐவருக்கு ஒரு சேய் உற்பத்தியாகி வந்துச்சு, ஐவருக்கு ஒரு சேய் உற்பத்தியாகி வந்துச்சு, ஐவரும் அந்த சேயை காத்து வருவார்கள். எனர்ஜி வந்து முடிஞ்ச அளவுக்கு விரயம் டயர்டான போது அப்படின்ட்டு வந்து நம்ம டிவி பார்த்தாலும் என்ன பண்ணாலும் ஆற்றல் விரயம் ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது அந்த ஐம்புலன்களுமே கண்ட்ரோலுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். ஐவருக்கு ஒரு சேய் விளைந்து கிடந்தது, ஐவரும் அச்சேயை காத்து வருவார்கள். ஆற்றல் விரயம் செய்யாமையும் இருக்கணும்னு காத்துட்டும் வருவாங்க. ஆனா ஐவருக்கும் நாயகன் ஓலை வருதலால், அதாவது இந்த ஐவனுக்கு இந்த ஐம்புலன்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவனிடமிருந்து ஓலை வந்துருச்சு அப்படின்னா ஐவரும் அச்சேயை காவல் விட்டார். இந்த ஐம்புலன்கள் வழியாக காப்பாத்தி ஐயோ உயிர் உற்றக்கூடாது, ஒரு வண்டி வருது ஐயோ கண்ணு பாக்குது காது கேக்குது ஆபத்து ஆபத்துன்னு காப்பாத்திடுது இந்த உயிர் வந்து வெளியில போகாம. அப்போ அதே இறைவனிடமிருந்து ஓலை வந்த உடனே இந்த உயிர் பொசுக்கணும் போயிடும். அந்த அதாவது வந்து ஐவரும் அந்த சேயை காவல் விட்டாரு. அப்போ இந்த ஐம்புலன்களுக்குள்ளாக இந்த சேயை நாமே முடிந்த அளவுக்கு இறைவனிடம் போய் முக்தி அடைய வைக்கணும். எப்படி நம்முடைய உயிரணுக்களை முக்தி அடைய வைக்கிறது சார் அப்படின்னா, அதுக்குதான் மூணு வழி நாம ஆழமா சொல்லியிருக்கோம். ஒட்டுமொத்த பாரத தேசத்திலேயே உலகத்திலேயே முக்தி அடைவதற்கான மிக எளிமையான மூணு விஷயம். ஒன்னு, உயிரணுக்களை மேல் நோக்கி எடுத்துட்டு வரணும். சித்தர் பாதை விந்து ஜெயம் நம்ம பண்றோம். உயிரணுக்களை மேல் எடுத்துட்டு வர்றது அண்டங்கிற நம்மளுடைய சகசிரார் தளத்துக்கு எடுத்துட்டு வரணும் ஒன்னு. அடுத்தது குண்டலினி சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆயிரும். விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கு. அப்போ அந்த குண்டலினி சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகும்போது அதில் கவனத்தை வச்சிருக்கணும், முடிந்த அளவு அதில் கவனம் வச்சிருக்கணும். அடுத்தது மனசு எம்டி ஸ்டேஜில் வச்சிருக்கணும், ஆச்சுங்களா, மனசு எப்போதுமே எம்டி ஸ்டேஜில் வச்சிருக்கணும். அதுக்கான பயிற்சி முறைகள் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ மனசு எம்டி ஸ்டேஜில் வச்சிருக்கிறது அப்படின்னா மனசை அடைக்கிறது இல்லை, மனசு அதன் போக்கில் விட்டுட்டு அப்போ இரண்டு நட்சத்திரத்துக்கு இடையில ஒரு கேப் இருக்கு, அங்கே கவனிக்கிறேன். அந்த கவனிச்சா நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணத்துக்கு இடையில இருக்கிற கேப், ஒரு எண்ணத்துடைய ஆயுள் ஒரு நொடி கூட கிடையாது. அப்போ அந்த ஒரு நொடி கூட இல்லாத அந்த எண்ணத்தை பார்த்துட்டு அந்த ஒரு நொடி ஆயுளோடய விட்டுட்டு எம்டி ஸ்பேஸை கவனிச்சோம்னா அதுதான் சூன்ய நிலை அப்படிங்கிறது. அது நாளடைவில் நீண்ட காலமாக பயிற்சிகள் செஞ்சுட்டு வர கைகூடி வரும். இந்த மூணுமே செஞ்சுட்டு இருக்கும்போது நம்முடைய உயிரணுக்கள் மேல் நோக்கி வந்து அண்டத்தில் இறைவனிடம் தீப ஒளியாக முக்தி அடைந்து கொண்டே இருக்கும். நம்முடைய உயிரணுக்களை எல்லாம் முக்தி அடைய வச்சுட்டே இருக்கலாம்.
இறைவனிடம். அப்போ அது நம்ம பிறவியின் நோக்கம், அது நம்ம இறைவனை உணர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம உயிரணுக்களை முக்தி அடைய செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அகலிடத்தார் மெய்யை அது வந்து பார்த்தீங்கன்னா புகழிடத்து என்று ஏத்தி அப்படின்ட்டு திருமூலர் சொன்ன மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இறைவனோடே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, இன்னைக்கு சித்தர் பாடல் போதும், கேள்வி பதிலுக்குள்ளே கொஞ்சம் வந்துடலாங்க. டியர் பிரகாஷ் பிரதர், லைஃப் ஆஃப்டர் டெத் இன் இந்து புராணாஸ் தே மென்ஷன்ட் அபவுட் ஹெவன் அண்ட் ஹெல். இஃப் வி டூ குட் டீட்ஸ் வி கோ டு ஹெவன் அண்ட் இஃப் வி டூ பேட் டீட்ஸ் வி கோ டு ஹெல். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அதாவதுங்க, ஸ்வர்க்கமும் நரகமும் நம்ம வாழும்போதே இருக்குது ஆச்சுங்களா. இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும்னு நமக்கே தெரியாது. ஐம்புலன்களில் உடல் கரைஞ்சிரும், உயிர் வானத்தில் கரைஞ்சிருது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து எந்த சொர்க்கத்துக்கு போகிறோம், போனால் என்ன தெரியும், கண் இருந்தால் தான் பார்க்க முடியும், கண் இல்லை, வெறும் உடம்பே இல்லை, அப்புறம் எப்படி பண்ண முடியும்? ஆனால் மனமானது நர அகம், நம்முடைய அகமானது நரகம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்குள்ளேயே ஃபைட் பண்ணுறது, இன்ஃபைட் பண்ணிக்கிறது. மனதுக்கு இதமாக இல்லாமல் நர அகம், நம்முடைய அகம் வந்து அப்படியே ப்ரெஷரில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதுவே நரகம் தான். அதே மாதிரி நம்முடைய அகத்துக்கு ஒரு சுவரை எழுப்பி ஆச்சுங்களா, அந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் ஒரு காப்போடு ஒரு பாதுகாப்போடு இறைவனை நினைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இறைவன் நிலையிலேயே வாழ்கிறோம் அப்படின்னா அது சுவர்க்கம் ஆச்சுங்களா. ஸோ அதனால வந்து எல்லாம் நமக்குள்ளதான். உசுறு போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லை உடம்புல, சொர்க்கத்தையும் நரகத்தையும் எங்கேயோ போய் பார்த்துக்கிறது இல்லை, இருக்கும்போது தான் பார்த்தாகணும். அதுக்கு நமக்கு வலிமை வேணும், அந்த வலிமைக்கு ஒழுக்கம் வேணும், அந்த ஒழுக்கத்துக்கு ஒழுக்கமே வலிமை கொடுக்கும், அந்த வலிமைக்கு பிரம்மச்சரியமே அஸ்திவாரம். ஒரு மனிதரும் 12 வருட பிரம்மச்சரியத்தை கடந்து வந்த கலாச்சாரங்கள்ல இருந்து வந்த சித்தர் பாடல்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு PhD எஜுகேஷன் மாதிரி வைங்களேன். இப்போ ஒரு 10th 12th படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போய் படிக்கிற PhD எஜுகேஷனுக்கான விஷயங்களை தான் இப்போ பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாளடைவில் நம்ம அதுக்கான தகுதி அடைந்து வர 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 நமக்கு வந்து இந்த சொர்க்கம் நம்ம எப்பவுமே ஒரு அமைதி நிலையில் இருக்கிறது, அது எல்லாமே கைகூடி வந்துடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். மனதுக்கு இதமாக இருக்கிறதுக்கான பயிற்சி முறைகள்லாம் இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல தானுங்க சொர்க்க நரகம் எல்லாம் ஆச்சுங்களா. ஆசையை துறந்தாலே பாதி நிம்மதி வந்துடும். பற்று, ஆசை இதெல்லாம் விட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விட வேண்டியதெல்லாம் விட்டால் பெற வேண்டியதெல்லாம் அங்கேயே இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே அங்கங்கே இருக்கும். ஆகவே பற்று அறுத்து மனதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதமாக்கி வாழ பழகிட்டாலே அங்கே சொர்க்கம் வந்துடும் ஆச்சுங்களா. பற்று அறுக்காமல் ஒரு நான் எனது அப்படிங்கிற ஆணவம் மிகுந்து வாழ ஆரம்பித்தோம்னாலே அப்போ அதன் மீது கொண்ட பிடிப்பே நமக்கு வந்து அகத்தை நர அகமாக மாற்றிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். நான் 29 நாள் வந்துட்டேன், 180 டேஸ் வந்தோன்னே உங்கள்கிட்ட நான் கேட்டேன், வீடியோஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது 213 நாள் நான் வந்ததுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சேன்னா திரும்பி முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் இப்போது சொல்லுங்கண்ணா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு சில சந்தேகம் இருக்குது. வாழ்க வளமுடன், படிச்சுட்டு வரேங்க. அக்னி விந்து ஜெயம் நான் செய்யலாமா அண்ணா? அதோட வஜ்ரோலி மந்திரம் செய்து செய்யலாமா சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வஜ்ரோலி முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விந்து ஜெயம் பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நார்மல் விந்து ஜெயம் பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க. வஜ்ரோலி முத்திரை அட்ஜஸ்ட் வரும்போது மட்டும் செஞ்சால் போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் காப்போங்கிற மாதிரி வஜ்ரோலி முத்திரை நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து வஜ்ரோலி முத்திரை செய்து உயிரணுக்கள் வெளியேறும் சூழ்நிலையில் கூட தன்னுள் இழுத்து கொண்டதாக சொல்லியிருப்பாங்க. அந்த ரகசிய பயிற்சி முறையை வந்து நாம் வந்து திருமந்திரத்தின் வழியாக எடுத்து அதை எப்படி பண்ணலாம்னு நம்ம கொடுத்துருக்கோம் யோகிக்கு முடியல. அதே நீங்கள் ஆழ்ந்து செய்யணும். அப்போ அது எப்பப்பெல்லாம் செய்யலான்னா நீங்கள் ஒரு 200 நாள் கடந்திருக்கீங்க, அதனால தாராளமாக செய்யலாம். நீங்கள் உடனடியாக வஜ்ரோலி முத்திரை செய்யலாம், அட்ஜஸ்ட் வரும்போது செய்யலாம், செஞ்சுருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வஜ்ரோலி முத்திரை எப்போ வேணாலும் செஞ்சுட்டே இருக்கலாம், அது விந்து ஜெயத்தோடு இணைஞ்ச பயிற்சி தான். அடுத்தது அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 மேக்ஸிமம், அதுக்கு மேலே போயிடக்கூடாது, 2 அல்லது 3 முறை. அது வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக உடம்பு ஹீட் கிரியேட் பண்ணும் ஆச்சுங்களா, அதனால வந்து ரொம்ப போயிடக்கூடாது. வாரத்துக்கு 2 முறை 3 முறை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய ஆற்றல் விரயத்தை தவிர்த்துக்கொள்ள அது உதவும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறைங்கிறீங்க? வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அட்ஜஸ்ட் வரும்போது மட்டும் அதை செஞ்சுக்கோங்க. அப்புறம் அக்னி விந்துஜய பயிற்சி வந்து அக்னி காந்த விந்து பயிற்சி வந்து 1 வாரம் நார்மல் விந்துஜய பயிற்சியை ஆழ்ந்து ஆழ்ந்து செஞ்சு வஜ்ரோலி முத்திரையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமேல் நீங்கள் வந்து அக்னி காந்த விந்து பயிற்சி செய்யுங்க. அடுத்தது மார்னிங் எழும்பினோன்னே தியானம் பண்ணலாமா? பண்ணாமல் அக்னி காந்த விந்துஜய பயிற்சி பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு தவம் செய்வதற்கு உட்கார்றதுக்கு முன்னாடியே விந்துஜெயம் பயிற்சியும் அக்னி காந்த விந்துஜெய பயிற்சியும் செய்யலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது மார்னிங் எந்திரிக்கும் போது 9 பொசிஷன்ஸில் வந்து விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா? இல்லாமல் இருக்குது. வீடியோவில் அக்குள் நாங்கள்
போயிசர ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரு பொசிஷன்னா மட்டும் 10 தொடர்ச்சியாக மார்னிங்கில் செய்தால் பரவாயில்ல. வாழ்க வளமுடன். அதாவது வந்து 9 பொசிஷன் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொசிஷனை மட்டும் 10 தடவை செய்யலாமா அப்படிங்கிறீங்க? அப்படி இல்லை, ஒரு பொசிஷனை அதிகபட்சம் 3 முறை செய்யலாம், அதுக்கு மேலே செய்யாதீங்க. அப்புறம் வேறு பொசிஷன் பெரிய பெரிய கஷ்டம் இல்லை ஆச்சுங்களா, எல்லாமே ஸ்டாண்டிங்கு சிட்டிங்கு முட்டி ஓட்டு எப்படி செய்கிறதானே, எளிமை தானே. ஆகவே அதிலெல்லாம் நீங்கள் ஒருவேளை எல்லா பயிற்சியுமே வந்து ஒரு 3 முறை செய்யலாம் மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஒரே பொசிஷனில் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதில் பயன் இல்லை. அப்படி செஞ்சீங்கனாலும் வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து சகோதரர் கேட்டிருக்காரு, ஐ எம் 23 இயர்ஸ் ஓல்டு, ஐ சா யுவர் வீடியோஸ் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ், ஐ எம் 1 பர்சன் ஹூ ஃபுல்லி வாட்சிங் டெய்லி யுவர் வீடியோஸ். உங்கள் வீடியோ பார்த்து நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். நோ ஃபேப்ல இருக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இப்போதைக்கு இல்லை, ஆனால் மனசு அளவில் நிறைய ப்ராப்ளம் வருது. ஹவு டு ஓவர் கம் திஸ்? யூ டோல்டு மெனி டைம்ஸ் இன் யுவர் வீடியோஸ் ஐ மீன் மங்க் மோட், நான் விந்துஜெயம் பயிற்சி செய்யலைனாலும் கண்ட்ரோலாக இருக்குது பாடி, ஆனால் சம்டைம்ஸ் மனசு நல்ல மனசுனால நிறைய ட்ரபுள் வருது, லைஃப்பில் நல்ல டெசிஷன்ஸ் எடுக்க முடியல, நிறைய கன்ஃபியூஷன் வருது. இப்போதைக்கு எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் ப்ராப்ளம், நான் ப்ரைவேட் கம்பெனியில் சின்னதாக ஒரு வேலை பார்க்குறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இது ஒரு 5 மணி நேரம் வேலை தான். பட் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ இருக்கிற ஓல்டு சிச்சுவேஷனில் எந்த டெசிஷனும் நம்ப முடியல, எல்லாமே நிறைய ஃபேக்காக இருக்குது, எல்லாமே ஃபேக் எஃபர்ட்டாக போயிருமோன்னு பயமாக இருக்குது, எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேக் அண்ட் இல்யூஷனாக தான் இருக்குது, ஓவராலாக எல்லாமே ஒரு எரிச்சல் தர மாதிரியே இருக்குது. லைஃப்பில் நான் வீட்டில் சொல்கிறத கேட்கவா, இல்லை என்னோடய ஓன் டெசிஷனில் கிடைக்கிற வேலைக்கு போகவா ப்ரோ சொல்லுங்கள். நானும் இதுக்கு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி நிறைய ஆசைகளோடு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ ஆசை வந்தால் பயமும் சேர்ந்து வந்துருச்சு. பேரண்ட்ஸ் படிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரே ரீசன்னாக தான் ப்ராப்ளமாக இருக்குது. பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா தப்பாகிடுமோன்னு வருத்தமாக இருக்குது. வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரு டேலண்ட் இருக்கணும், இல்லைன்னா கட்ஸ் இருக்கணும், படிப்பை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. ஐ எம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட், எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க ப்ரோ. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்துங்க அரசாங்க பணி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கடுமையாக மாறிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து எளிமையான வாய்ப்புகள் இருந்தால் முயற்சி பண்ணுங்கள், இல்லை மிக கடுமையாக போட்டித் தேர்வுலலாம் கலந்துக்கிட்டு 100,000 பேர் பரிசு எழுதி 10 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் போய் அதில் ஆற்றல் விரயம் செய்ய வேண்டாம் ஆச்சுங்களா. நம்ம ப்ரீசியஸாக நமக்காக ஸ்பெஷலாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம், அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய படிப்பு தொடர்பாக சிறு நிறுவனங்களில் நேரடி வேலைக்கு போய் தொழிலை கற்றுக்கொண்டு சொந்த தொழிலாக கூட நீங்கள் செய்யலாம் ஆச்சுங்களா. உங்களுக்கு ஒன்றும் வயசு இருக்குது, 23 வயசு தான் இருக்குது, ஒரு வருஷம் 2 வருஷம் உங்கள் படிப்பு சார்ந்த ஒரு சிறு நிறுவனங்கள்லாம் ஆளே கிடைக்கிறது இல்லைங்கிறாங்க. வேலைக்கு பெருசாக சம்பளத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், வேலை கற்றுக்கிறதுக்கு போங்க. இப்போது இங்கே போய் நான் இந்த வேலை கற்றுக்கிட்டா 1 வருஷத்தில் நான் இந்த தொழிலை சுயமாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறுவனங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து வேலைக்கு போங்க. அப்போது நீங்கள் அந்த வேலையும் தொழிலையும் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக வந்து நான் போகிற ஒரே கம்பெனிலேயே எல்லாம் கற்றுக்கலாம்னு நினைக்க வேண்டியதில்லை, வேலைக்கு போங்க. நிறையா சின்ன சின்ன கம்பெனிஸுக்கு வேலைக்கு போங்க, அதில் எந்த தொழில் ஈஸியாக இருக்குது, எந்த தொழில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது இப்படின்னா ஒரு 10 கம்பெனி மாறுங்க, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்கள், அதில் போயிட்டு தொழிலை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது சொந்தமாக பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இது வந்து என்னுடைய சிறு ஒரு யோசனை. இது போக உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம படிக்கிறோம் 12 வருஷம் காலேஜ், அப்புறம் வந்து இன்ஜினியரிங்கு எல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் சொந்தமாக கூட ஒன்றும் பண்ண முடியலைன்னா அப்புறம் அது என்ன படிப்பு? ஆனாலும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன நிறுவனங்களுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா அந்த தொழிலை கற்றுக்கொண்டு சொந்தமாக இயங்க முடியும். ஒருவேளை சொந்த தொழிலுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணுங்கள். அப்படி இல்லை என்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் வந்து உங்கள் நிறைய பேர் பெரிய நிறுவனங்களில் கூட அப்ளை பண்ணி வாய்ப்பு கிடச்சி போகிறாங்க, அதுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது, அதாவது வந்து முடிவற்ற சுழலாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் மங்க் மோடில் இருக்கீங்க. விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சுட்டு பஷ்ய மந்த்ரா பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அதை ஆழ்ந்து செய்யுங்க. இறைவனே உங்களுக்கு ஒரு பாதை உருவாக்கி கொடுத்துருவார், ஒரு 48 நாள் செஞ்சுட்டு வாங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாய்ப்பு ஓப்பன் ஆகிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஐ கம்ப்ளீட்டட் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் கம்ப்ளீட்டட், 12 மாதம் வந்து 12 சப்ளை ரிமைனிங் போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். சப்ளைனா அரியர் ரிமைனிங் இருக்கா என்னென்னு தெரியலீங்க. ஐ ஹேட் ஸ்டடிட் ஹார்ட் இயர்லி பட் நோ ரிசல்ட், கரண்ட்லி நோ ஜாப், ட்ரையிங் பிஎஸ்சி, ஐ எம் ஸ்லைட்லி டிப்ரெஸ்ட், ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, ஐ எம் ரைட்டிங் ஃபார் திஸ் ரிலீஃப். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் படிச்சிருக்கீங்க, படித்ததுக்கு வேலைக்கு அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா மனசுக்குள்ளே போட்டு கண்டதையும் நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் விட்டுட்டு
மனசு வந்து அமைதியாக வச்சுக்கோங்க. தவ முறைகள் மூலமாக, விந்துஜெயம் பயிற்சி மூலமாக மனசு அமைதியாக வச்சுட்டு முத்திரை பதித்தல் ஆழ்ந்து சொல்லிகிட்டே வாங்க. அப்புறம் நீங்கள் வெளியில் உங்கள் வேலை இயக்கம் முழுக்க முழுக்க வெளியில் இருக்கட்டும், புற உலகத்தில் போய் அட்டாக் பண்ணுங்க ஆச்சுங்களா வேலைக்காக. அதுக்காக நீங்கள் எல்லா எஃபர்ட்டும் போடுங்க, ஆனால் மனசுக்குள்ளே இன்ஃபைட்டிங்கெல்லாம் பண்ணிடாதீங்க ஆச்சுங்களா. மனசுக்குள்ளே இன்ஃபைட்டிங் பண்ணி அதில் பாதி எனர்ஜி வீண் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் வந்து கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஆகவே மனசை வந்து ஃப்ரீயாக மனசுக்கு இதமாக மாத்திரக்கு தகுந்தாற் போல் பயிற்சி முறைகள் நிறைய பயிற்சி இருக்குது. அதில் எது எது உங்களுக்கு மனசு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு முத்திரை பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு புற உலகத்தில் வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க 100% டெடிக்கேஷனோட அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் வந்து வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் முயற்சி பண்ணுங்கள். ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அப்படியே அப்படியே ஒரு மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் அப்படியே ஜாலியாக அப்படியே பகவத்கீதை பாடிட்டு அப்படியே எல்லாம் ஹேண்டில் பண்ணார் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்ஃபைட்டிங் பண்ணாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம பயிற்சிகள் எல்லாமே துணையாக இருக்கும். மன உறுதியோடு வாங்க. நீங்கள் ஒரு ரிலீஃப்க்காக அனுப்பியிருந்தீங்க, நானும் ரிலீஃப்க்காக சொல்லிட்டேன். வாழ்க வளமுடன். தியானம் பயிற்சி முறைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கால் கை ரெண்டும் சுத்தமாக உணர்வு இல்லாமல் மறந்து போயிடுது, இது எதனால்? நம்மக்கிட்ட சக்தி இல்லாததுனாலயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். சக்தி இல்லாததுனால இல்லைங்க, நம்முடைய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடமா அமர்ந்து இருக்கிறதுனால அந்த இடம் வந்து அந்த மாதிரி அமர்ந்து பழக்கம் இல்லாததுனால வந்து கொஞ்சம் ஜாமான மாதிரி இருக்கும். அது நீங்கள் அப்படியே அமர்ந்திருந்தீங்கன்னா இன்னொரு 10-15 நிமிஷத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளட் ஃப்ளோ வரும், நார்மலைஸ் ஆயிரும் ஆச்சுங்களா. இது வந்து மறந்து போகிறதுக்கு, அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய பழக்கத்துக்கு வந்துடும். ஆரம்பத்தில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்புறம் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது உடலில் ஒரு குறிப்பிட்ட பாகங்கள்லாம் வலிக்கும், பயங்கரமாக திடீர்னு தோள்பட்ட வலிக்கும், என்னடா அது இப்படியெல்லாம் வலிக்குதுன்னு பார்த்தா அந்தந்த இடத்துல இருக்கிற குறைபாடுகள் காஸ்மிக் எனர்ஜி அதாவது வான்காந்த ஆற்றல் உடலில் நிறையும் போது அந்தந்த பாகங்களை சீர் செய்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து அந்த அந்த பாகங்களில் இருக்கும் குறைபாடுகள் நார்மலைஸ் ஆன உடனே அந்த வலி வராது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா விடாமல் போயிட்டே இருங்கன்னா, சொசைட்டியில் சீரழிக்கணும்னு நிறைய வேலை நடக்குது, எப்படியாவது எல்லாத்தையும் காப்பாற்றணும். வாழ்க வளமுடன். அது நாம் நினைக்கிறதுல ஒன்றும் இல்லைங்க, நாம் வந்து ஒரு கருவியாக தானே, சித்தர்கள் அப்படி தானே ஒரு அவங்க கடமை அவங்க செஞ்சிட்டாங்க, இதெல்லாம் சொல்லணும்னு இருந்தது சொல்லிட்டாங்க, தவறுகள் என்னென்னு சொல்லணும்னு நினச்சாங்களோ அதை சொல்லி முடிச்சுட்டாங்கன்னா அவர்களின் கடமை முடிஞ்சுது. அதுக்கப்புறமேல் வந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சமுதாயம் வந்து அதன் வழியில் அது சேஞ்ச் ஆகும் மாதிரி ஆகி வரும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஊழிக்காலம்ங்க, மிகப்பெரிய அழிவு எதிர்காலத்தில் வந்து தான் சரியாகும் ஆச்சுங்களா. அப்போது மிகப்பெரிய அழிவுகள் வரும் காலகட்டங்களில் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போது இந்த காலகட்டங்களுக்கு தகுந்தாற் போல் நம்மை நம்ம வலிமையாக்கிக்கணும். வலிமையாக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணி வெளியில் வர முடியும். ஒருவருமே குறைஞ்சபட்சம் 90 நாள் பிரம்மச்சரியத்திலினாலும் வலிமையாயிரணும்னு தான் இந்த 90 நாள் சேலஞ்சு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறோம். எனக்கு பலருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 25 நாள் சேலஞ்சுக்கிட்ட வந்துட்டுருக்குறோம். டெய்லி டெய்லி சில சகோதரர்கள் வந்து முடியாமல் அப்படியெல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நான் அதனால் வந்து பூஸ்டர் புக் நான் என்ன காரணத்துக்காக இந்த சேலஞ்ச் ஆரம்பித்தோமோ அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு யோசனை பண்ணியிருக்குதுங்க. இந்த உடலில் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இங்கே ஏதாச்சும் இயங்கிகிட்டே தான் இருப்போம் இல்லைங்களா, இயங்கிட்டே இருப்போம் பார்ப்போம். அப்போ அதே சமயத்தில் இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே தேவை இல்லை ஆச்சுங்களா. அரைச்ச மாவையே அரைச்சி அசை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா எனக்கு ஆற்றல் விரயம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் பிரம்மச்சரியத்தில் தேறி வந்தாங்கன்னா கூட அதில் ஒருத்தனா முன்னணியில் போகிறதுக்கு என்னை நான் தயார்படுத்திக்கணுங்கிறதுனால என்னுடைய நேரத்தையும் ஆற்றல் விரயத்துக்குள்ளே போய் சிக்கும். ஏன்னா நிறைய சகோதரர்கள் பயிற்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஆகவே வந்து இனி வந்து வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைமிங் கம்மியாக வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் புக் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வரும். கேள்வி பதில்கள் எல்லாம் வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாங்க. அப்புறம் வீடியோஸ் டிஸ்கவுண்டிங் வந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் அதனுடைய சேஞ்சஸ் அப்டேட் பண்ணுறது வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அப்டேட் பண்ணி பண்ணி வரும் தொடர்ந்து. ஆனால் சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டே வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் சகோதரர்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதிர்ந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. அந்த இமெயில் ஐடி டெஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, எங்கே எங்கேயும் தேட வேண்டியதில்லை, தொடர்ந்து பயணிக்கலாம். பயிற்சி தொடர்பாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. மன உறுதியோடு மீண்டும் அடுத்த நாள் வீடியோவில் சந்திக்கலாம்.